நீங்களும் ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தில் இருந்தவர் தான் அப்படிங்கிறது சமூகத்துக்கு தெரியும். நீங்கள் ஏன் சார் திமுகவை சூஸ் பண்ணாமல் அதிமுகவை சூஸ் பண்ணீங்க? திமுகவில் தான் இருந்தேன் ஆக்சுவலி, முத முதல்ல ஆரம்ப கட்டத்தில் திமுக மேடைகளில் கூட பேசியிருக்கேன் நான். அந்த காலகட்டங்களில் என்னுடைய மாமனார் தான் பிறந்தவர் காமராஜரால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். சீட் எப்படி கிடைச்சதுன்னா, விசா இளைஞர்லேயும் தமிழ்நாட்டிலே அதிகமாக ஓட்டு வாங்கி ஜெயித்த எம்பி, மாணவர்களோடு போய் அப்போ நான் தான் மெயினாக வண்டியிலேருந்து மைக்கில் பிரச்சாரம் பண்ணுவேன். அறந்தாங்கியில் இல்லை அதிர்ஷ்டவசமாக காங்கிரஸும் நிற்கலை. எனக்கு மாமனார் தான் தொடர்ச்சி நின்னார்ல, நான் நிற்கிறதுனால அவர் எனக்கு சீட் வாணான்ட்டார். உங்கள் பேர் தான் சொல்லி ஜெயித்தேன்னு சொன்னேன். அவர் என்னை திருப்பி கேட்டார், எல்லா இடத்துலையும் என் பேர் தான் சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலையே, 100 110 தோற்று போயிட்டோம், 126 தான் ஜெயித்தோம். தலைவர் நல்லா கோந்து கவனித்தார், நல்லா இம்ப்ரெஸ் ஆகிருக்கார், உனக்கு ஏதோ பண்ணுவார் அப்படின்னு முத முத என்று சொன்னது அவர் தான். சபையை நடத்துறது எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம்லேயே போய் கஷ்டமாக இருக்குமே அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நான் வந்து வேறு கட்சியிலேருந்து சேர்த்தேன். ஓகே. அவர் வந்து என்னை ஏற்று இண்டிபெண்டாக போட்டார். நீங்கள் சேர்த்தவரே திருநாவுக்கரசு இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் நான் அமைச்சரவை அமைத்தால் அப்படின்னு அமைச்சரவை அமைத்தால் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பார். மினரல் அண்ட் மேக்னெட்டிக் ஆப்ரேஷனு, எல்காட்டன் இந்த எலக்ட்ரானிக் ஆப்ரேஷன், இதெல்லாம் பெயரிடப்பட்டு ஒரு வாட்ச், முதல் வாட்ச் நான் தலைவர் கட்டி விடுவேன். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு திருநாவுக்கரசர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்திய அரசியலும் தமிழக அரசியலும் பணியை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு பழுத்த அரசியல் அனுபவம் கொண்டவர். அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும், அந்த சமூகத்துக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த நேர்களை நான் அமைஞ்சது. என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, மாணவர் பருவத்திலிருந்தே இந்த அரசியலில் ஈடுபாடு கொண்டு தொடர்ந்து கலப்பணி ஈடுபட்டு வந்தவர் நீங்கள். அந்த அடிப்படையில் அதிமுகவில் தான் உங்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப வேகம் எடுக்குது, ரொம்ப அதிகமாக மாற ஆரம்பிக்குது. ஆனால் நீங்களும் ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தில் இருந்தவர் தான் அப்படிங்கிறது சமூகத்துக்கு தெரியும். நீங்கள் ஏன் சார் திமுகவை சூஸ் பண்ணாமல் அதிமுகவை சூஸ் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலி வந்து அரசியல் ஆர்வம்ங்கிறது ஒரு அரசியல் குடும்பம்தான். ஏன்னா நான் வந்து என்னுடைய அப்பா வந்து ஒரு காங்கிரஸ்காரர், ஊராட்சி மன்றத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக பணியாற்றினார். என்னுடைய மாமனார், பெரிய மாமனார், என்னுடைய மனைவியினுடைய தகப்பனாருடைய அண்ணன், அவர் வந்து பிறந்தவர் காமராஜருக்கு ரொம்ப வேண்டியவர், மூப்பனாருக்கு ரொம்ப வேண்டியவர், நடிகர் சிவாஜி கணேசனுக்கு வேண்டியவர். முதல்ல அறந்தாங்கி வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருந்தது. ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ 74 தான் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது புதுக்கோட்டை மாவட்டம்னு தனியாக மாவட்டம் உருவாச்சு. அதுக்கு முன்னால் வந்து பிறப்பால் தஞ்சாவூருக்காரன், அறந்தாங்கியில் தஞ்சாவூரில் தான் இருந்தது அப்போ. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தோம். சொன்ன மாதிரி திருச்சி பார்லிமெண்ட்டு எம்பி. ஸோ அந்த காலகட்டங்களில் என்னுடைய மாமனார் தான் பிறந்தவர் காமராஜரால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஸோ அவர் வந்து 1962, 1967, 1971 மூணு தேர்தலையும் அவர் தான் காங்கிரஸ் வேட்பாளர், அறந்தாங்கியுடைய வேட்பாளர். குறைவான ஓட்டில் அவர் தோற்றுருவார். இருந்தாலும் பிறந்தவர் காமராஜர் அவரை தான் திருப்பி திருப்பி வேட்பாளராக அறிவிச்சிட்ருப்பார். அதிகாரபூர்வமான காங்கிரஸ் வேட்பாளராக 3 தடவை போட்டி போட்டார். அவர் ஊருக்கும் என் ஊருக்கும் 2 கிலோமீட்டர் தான் இடையில் ஊர். அவர் இந்த ஊர் அடம்பூர், என் ஊர் தீயத்தூர், ரெண்டுக்கும் 2 கிலோமீட்டர் தான் இடையில். ஸோ என்னோட உறவினர், அதனால் எங்கள் அப்பா காங்கிரஸ்காரர், அவருக்கு தான் தேர்தலில் வேலை பார்ப்பாங்க. அதனால் நான் படிக்கிற போது, 7வது 8வது படிக்கிற போது, அந்த காலத்தில் காலமாடு சின்னத்தில் ஓட்டு சிலிப்பு எழுதி கொடுப்போம். பூத்துக்கில் உட்காந்து அப்போ ஊரில் படித்த பசங்க குறைச்சி தானே இருப்பாங்க, எழுதுறது 7வது 8வது படித்தா படிக்கும் போது. ஆமாம், அது ஓட்டு சிலிப்பு எழுதி கொடுப்போம். ஸோ அப்படி தான் தொடங்கியது. கல்லூரியில் சைமல்டேனியஸ்லி நான் ஸ்கூலில் படிக்கும்போது, +2 படிக்கும்போது ஸ்கூல் பீப்புள் லீடராக, பள்ளி மாணவர் தலைவராக தேர்தலில் ஜெயித்தேன். ஸோ அதான் முதல் எலெக்ஷனில் ஜெயித்தது. பள்ளி மாணவர் தலைவர், பள்ளி மாணவர் தலைவராக +2 ஸ்கூல் பீப்புள் லீடரும்பாங்க. ஆமாம், SPL-ம்பாங்க. அதில் வந்து ஒரு 2000 பேர் படிக்கிற கிறிஸ்தவ ஸ்கூல் அது, செயின்ட் அல்லாண்ட்ராய் ஸ்கூல், ஓரியூர்னு. ஸோ அங்கே பாதரக்குடியில் நடுநிலைப்பள்ளி ஊர் பக்கத்து ஊர் படிச்சுட்டு அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அங்கே என்னை எடுத்து ஜெயஜராஜன் ஒரு பையன் கிறிஸ்தவ தோழர் போட்டி போட்டார். இருந்தாலும் நான் தான் ஜெயித்தேன்.
ஸோ அதுலேருந்து தேர்தலுக்கு வந்த முதல் ஆர்வம்னு அதை எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்கலாம் அதை. அப்புறம் படிக்கிற போது காங்கிரஸ் குடும்பத்தில் நான் வந்திருந்தா கூட படிக்க காலேஜில் இப்போ ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் 65, 66, 67 இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அந்த டைமு. ஸோ அதில் வந்து அண்ணாவுடைய பேச்சு, கலைஞருடைய பேச்சு, அப்புறம் எம்ஜிஆருடைய படங்கள் இது மாதிரி இதெல்லாம் கேட்டு பார்த்து கொஞ்சமாக திராவிட இயக்கத்தின் மீது ஈடுபாடு கொண்டு திமுகவில் தான் இருந்தேன். ஆக்சுவலி முதல்ல ஆரம்ப கட்டத்தில் திமுகவில் மாணவ திமுக மேடைகளில் கூட பேசியிருக்கேன் நான். மாணவனில் இருந்தீங்களா சார் அப்போ? மாணவரணி மாணவரணியில் மாணவர் அப்போ. ஓகே, அன்னின்னா அப்போ போய் எல்லாம் மெம்பர்ஷிப்லாம் நான் ஒன்றும் சேரலை, இதில் சேர்ந்து உறுப்பினர் கார்டெல்லாம் வாங்கி அந்த மாதிரி இல்லை. பட் அது திமுக மேடையிலேயே பேசி, திமுக மேடையில் கல்லூரி மாணவர், நான் பிஏ படிக்கும்போது அதிலே கல்லூரி மாணவர் அப்படின்னு பேரை பத்திரம் அவகாசம் போடுவாங்க. திமுக மேடையில் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்கேன். எலெக்ஷனில் வந்து அப்போ வந்து திரு எல் கணேசன் அவர்கள்லாம் அப்போல்லாம் அவர் தஞ்சாவூரில் முக்கியமான தலைவர், மாணவரில் இருந்தார் அவர். ஸோ அவர் மீட்டிங்கில் பேசியிருக்கேன். எஸ்டிஎஸ் எலெக்ஷனில் நிற்கிற போது, எம்பிக்கு நிற்கிற போது, வெங்கட்ராமனை ஏற்றி நிற்கிற போது அவருக்கு மாணவனாக வேலை பார்த்துருக்கேன். அதே மாதிரி 71 பொது தேர்தல் நேரத்தில், சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் வந்து மாணவர்கள்லாம் கூட்டிகிட்டு லாரி வண்டிகள்லாம் எடுத்துகிட்டு போய் மன்னார்குடியில் பாலகிருஷ்ணன் ஒருத்தர், சசிகலாக்கெல்லாம் ரிலேட்டிவ். ஸோ அவர் அப்போ எம்எல்ஏக்கு நின்னார் அங்கே. அந்த மன்னாருடைய தேர்தலில் போய் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி அப்போ கம்யூனிஸ்ட் அலையன்ஸ் இருந்தது. காத்தமுத்துன்னு ஒருத்தர் நாகப்பட்டினத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னார், பார்லிமெண்ட் வேட்பாளராக. ஸோ மாணவர்களோடு போய் அப்போ நான் தான் மெயினாக வண்டியிலேருந்து மைக்கில் பிரச்சாரம் பண்ணுவேன், கொள்கை பிரச்சாரம் பண்ணுறேன். இப்போ என் கூட வந்து பேராவணியில் மாஸ்கோன்னு ஒரு டாக்டராக ஒரு நண்பர், பின்னாடி டாக்டர் ஆகிட்டார் அவர். ஸோ அவர் மைக்கில் பேசுவார், நான் மைக்கில் பேசுவார், ரெண்டு பேர் தான் மைக்கில் பேசி அனௌன்ஸ் பண்ணுவோம். பாக்கி 50 பேர் 100 பேர் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவோம். மத்தியானத்துக்கு அங்கே நிற்கிற வேட்பாளர் சாப்பாடு போட வாங்கி போடுவாங்க. சரிலா கேண்டிடேட் வந்த 100 பேருக்கும் எல்லாம் சாப்பிட்டுட்டு டோர் கேன்வாஸ் அது இது அங்கே நின்று கார்னர் மீட்டிங்ஸு எல்லாம் வண்டிகள் நின்று பேசி இப்படி ஆரம்பித்தது. ஸோ அதுக்கப்புறம் 72 அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது அது எம்ஜிஆர் மேலே இருந்த எனக்கு ஒரு ஈடுபாட்டின் காரணத்தினால அதிமுகவில் அதிகாரபூர்வமாக அப்போ தான் உறுப்பினரான. ஸோ அதிகாரபூர்வமாக அதிமுகவில் உறுப்பினரானது மட்டுமல்ல, 72 வந்து 200 பேர் உறுப்பினரை சேர்த்து என்னுடைய பகுதி வந்து என்னுடைய கிராமமோ அல்லது பக்கத்தில் இருக்கிற கிராமங்களோ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் தான் ஜாஸ்தி. அப்போ திமுக அங்கே தான் வெற்றி பெறும் அந்த தொகுதியில். ஆனால் அந்த பிற்காம்பங்க அந்த ஏரியாவில் ஒரு 10-30 கிராமத்தில் காங்கிரஸ் ஜாஸ்தி. அது காரணம் நான் சொன்ன மாதிரி என் மாமனார் 3-4 எலெக்ஷன் நின்றதுனாலையும் அதை ஒட்டியிருக்கிற கிராமங்கள்ங்கிறதுனாலையும் காங்கிரஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஏரியாவில் 200 பேரை சேர்த்து நான் வந்து கிளை செயலாளர் போட்டு, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சிதம்பரம்னு ஒருத்தர் அவர் வந்து அவைத்தலைவராக போட்டு ஒரு அதிமுக கிளை அங்கே உண்டாக்கணும். உண்டாக்கிட்டு பக்கத்து கிராமங்கள்லேயும் போய் கிளைகள், பக்கத்தில் தென்ன மாரியம்மங்கலாம் அங்கே திருப்பணம் வசல் இந்த ஏரியாக்களில் பக்கத்து ஊர்கள்லேயும் கிளைகள் ஏற்படுத்தி அதிமுக மீட்டிங். அப்போ குளசல்லையான்னு எம்எல்ஏ இருந்தார், அவர் தான் மாவட்ட செயலாளர் இருந்தார், இறந்துட்டார். ஸோ அது மாதிரி அவங்க மாதிரி மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், பேச்சாளர்கள் இவங்களெல்லாம் அழைச்சி என் ஊர்லேயே மீட்டிங் போட்டு, ஸோ அங்கே சாப்பாடு இப்படிலாம் தயார் பண்ணி, பக்கத்தில் கடற்கரை இருக்குது அதனால் நண்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சமைச்சி சாப்பாடெலாம் போட்டு அந்த செலவு காசு கொடுத்து அனுப்பியிருக்கோம். மீட்டிங் போட்டு காரில் டாக்ஸியில் வந்து மீட்டிங் பேசிட்டு போவாங்க 72, 73. ஸோ இது நான் இப்போ டிகிரி அந்த படித்து முடிச்சுட்டு இருக்க டைம். ஸோ அப்படியே ஆரம்பித்து அது முடிச்சு சப்சிக்வெண்ட்டாக நான் வந்து லா காலேஜ் மெட்ராஸ், ஒரே லா காலேஜ் தான் இப்போ தமிழ்நாட்டில். ஸோ சென்னை லா காலேஜில் வந்து சேர்ந்து லா படிக்க ஆரம்பித்தேன். லா இங்கே படிக்க ஆரம்பிக்கிற போது இங்கே இருந்த தலைவர்கள், இப்போ நேற்று புதுக்கோட்டை வந்து 74 பின்னாடி சொல்கிறேன், 74, 75 தான் புதுக்கோட்டை ஜில்லா வந்துருச்சு. அப்போ அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் ஆரம்பியவர்கள். ஸோ அந்த ஆரம்பியை பார்க்குறது, பக்கத்து மாவட்டம் எஸ்டிஎஸ் வந்து அப்போ பவர்ஃபுல் லீடர், அவர் எஸ்டிஎஸை பார்க்குறது, நாஞ்சில் மனோகரன் அவர்கள் இருந்தார் அவர். ஸோ ஆனால் கேஏகே இது மாதிரி இருக்கிற அதிமுகவில் இருந்த முக்கியமான தலைவர்களை வந்து சந்திப்போம். என் கூட சக நண்பர்களாக வெள்ளச்சாமி, அழகு திருநாவுக்கரசு, அழகு சிவானந்தம், ஈரோட்டில் சுப்பிரமணியம், அதில் பின்னாடி எல்லோரும் எம்எல்ஏக்களாக வந்தாங்க சில பேர், எல்லாம் இளைஞர் அணி மாணவர் அணியில் அமைப்புகளில் இருந்தாங்க. ஸோ இவர்களோடு சேர்ந்து தலைவர் எம்ஜிஆரையும் பார்த்து, அவர் ரஷ்யா போயிட்டு வரும்போது வீட்டில் போய் பார்த்துருக்கோம், 1 or 2 times ஆற போய் பார்த்துருக்கேன். மற்றபடி இந்த தலைவரோடு ஏற்பட்ட நெருக்கத்தின் காரணத்தினால அதிமுக கூட்டங்களில் பேச ஆரம்பித்தோம்.
இங்கே மெட்ராஸ் ஒட்டி நடக்கிற கூட்டங்களோ ஈவன் அர்தாங்கியில் நட கூட்டம் நடந்தால் என் பேரை போடுவாங்க, சட்டக்கல்லூரி மாணவர்னு போட்டு போடுவாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தது. கரெக்டாக 76 லா முடித்தேன், 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணேன், வக்கீலாக போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது, விசா இளஞ்செழியன்னு அங்கே எம்பிக்கு நின்னார், அன்பரசன் இறந்து போயிட்டார். அதுக்கு முன்னாடி நான் ரிசைன் பண்ண பிறகு அறந்தாங்க தொகுதியில் அவர் எம்எல்ஏ ஆக்கினேன். அவரை என் இடத்துல நான் எம்பி ஆன பிறகு அவருக்கு எம்எல்ஏ சான்ஸ் கொடுத்து எம்எல்ஏ ஆக்கினேன். நான் அதுக்கு முந்தைய விசா இளைஞர் இறந்து போயிட்டார். ஸோ அவர் ஒரு தடவை வரதான் ஃபஸ்ட் டைம் எம்பி, அந்த 77 ஃபஸ்ட் எலெக்ஷனில் எம்பிக்கு நிற்கிறாரு. தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு ஓட்டு, அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயிச்சார் அவர். ஸோ எனக்கு எப்படி சீட் எப்படி கிடைச்சதுன்னா, விசா இளைஞர்லேயும் தமிழ்நாட்டிலே அதிகமாக ஓட்டு வாங்கி ஜெயித்த எம்பி, மாவட்ட செயலாளர் அன்பரசன், இந்த ரெண்டு பேரும் எனக்கு பரிந்துரை. ஏன்னா அதான் நிறைய பேர் சீட்டு கேட்டாங்க, நானும் கேட்டேன். பட் அதுக்குள்ளே நான் தான் ஒரு ஆள் தான் வக்கீல், வக்கீலாம் பழைய ஒன்றியச்சலாளர் இந்த மாதிரிலாம் சீட்டு கேட்டாங்க. ஸோ தேர்தல் நேரத்தில் எம்பிக்கு நான் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் ஏரியாவில எல்லாம் கூட்டங்கள் போட்டு பண்ணேன். அப்போ நிறையா அது ஏற்கனவே நான் சொன்னேன், காங்கிரஸ் பெல்ட் அது, ஸோ அதிமுக கூட்டணி, அதெல்லாம் நிறையா க்ரௌடு வரும் இல்லையா. ஸோ அதில் க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு அவங்க இம்ப்ரெஸ்டாங்க. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு சிபாரிசு பண்ணாங்க. மாவட்ட மந்திரிங்கிற முறையில், ஐ மீன் தலைவருங்கிற முறையில் ஆர்மி அவர்கள் சப்போர்ட் பண்ணார். ஸோ இப்படி தான் போனது. அது இப்படி போய் கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போ அதிமுக உங்கள் அரசியல் பயணம்ங்கிறது எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு முடியுது, ரொம்ப ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் நிற்கிறீங்க, நிற்கிற முதல் தேர்தலே வெற்றி, எம்ஜிஆர் அவர்கள் உங்களை வந்து ஒரு துணை சபாநாயகராக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்கள் மீது ஒரு அளப்பரிய ஒரு பற்று வச்சிருக்கிறார் அப்படின்னா, எப்படி இந்த வளர்ச்சி வந்து போச்சுதான்? 77 தேர்தலில் வந்து நான் வெற்றி பெற்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்போ 5 தொகுதி, இப்போ 6 தொகுதி. ஓகே. அந்த 5 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் தான் அதிமுக வெற்றி பெற்றது. பாக்கி 4 தொகுதியிலையும் அப்போ திமுக கூட இல்லை, காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது. புதுக்கோட்டையில் வந்து இப்போ ராஜா இருந்தார், விஜயநகர தொண்டைமான் அவர்கள், அவர் புதுக்கோட்டையில் எம்எல்ஏ வந்தார், புதுக்கோட்டை ராஜா. நண்பர் சுந்தரராஜ் பின்னாடி எம்பியெல்லாம் வந்தார், அவர் திருமயத்தில் எம்எல்ஏ வந்தார். புஷ்பராஜ் இப்போ இருக்கார், அவர் வந்து ஆலங்குடி தொகுதியில் எம்எல்ஏ ஆனார். சின்னையான்னு ரிசர்வ் தொகுதி, குளத்தூர் தொகுதி இருந்ததப்போ அதுலேருந்து இப்படி எல்லாமே காங்கிரஸ் தான் வந்தாங்க. தலைவர் வந்து சுற்றுப்பயணம் வரும்போது என்னுடைய தொகுதிக்கு, அறந்தாங்க தொகுதிக்கும் அவரால் வர முடியல. இருந்தாலும் நான் வந்து அங்கே வெற்றி பெற்றதுக்கு 2-3 காரணங்கள். ஒன்று, நான் இளைஞர், கல்யாணம் ஆகலை, 27 வயசு தான் எனக்கு. ஊர் ஊராக போய் மக்களை வந்து வேகமாக சந்தித்தேன். சபாநாயகர் நீங்கள் தான் இப்போ பார்த்தேன். ஸோ இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், மாமனார் அங்கே வந்து பெரிய மாமனார், கல்யாணம் ஆகலை இருந்தாலும் உறவினர்கிற முறையில் அவர் ஏற்கனவே 3-4 தடவை நின்று அங்கே அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி எல்லா ஊர்லேயும் காங்கிரஸ் ஓட்டு இருந்தது. ஓகே ஓகே. ஸோ அறந்தாங்கியில் இல்லை, அதிர்ஷ்டவசமாக காங்கிரஸும் நிற்கலை. எனக்கு மாமனார் தொடர்ச்சி நின்னார் இல்லை, நான் நிற்கிறதுனால அவர் எனக்கு சீட் வாணான்ட்டார். ஏற்கனவே 3-4 தடவை அவர் நின்று வெற்றி பெறாததுனால அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் நிற்கிறதுனால அவர் நிற்கவும் விருப்பப்படலை. அவர் வேறு யாருக்கும் காங்கிரஸ் கேட்பாளர் கொடுக்கறதுக்கும் அவர் இஷ்டப்படலை. அதில் மூப்பனாருக்கு அவர் க்ளோஸாக இருந்ததுனால மூப்பனார்கிட்ட சொல்லி அந்த காங்கிரஸுக்கு இல்லாமல் அலையன்ஸு கொடுங்கன்ட்டார் அதை. ஸோ கம்யூனிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அந்த அலையன்ஸில். அப்போது காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரு அலையன்ஸு, திமுக தனி கூட்டணி, அதிமுக தனி கூட்டணி, காங்கிரஸ் அங்கே ஃபோக் ஆனர் போயிட்டு, ஜனதா வேறு தனியாக இருந்துச்சு. ஸோ 4 மணி போட்டி. அங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சிபிஐ கூட்டணியில் சிபிஐ வேட்பாளர் அப்புக்குட்டின்னு ஒரு சகோதரர் அங்கே போட்டி போட்டார். ஸோ இந்த காங்கிரஸ் ஓட்டும் எனக்கு கொஞ்சம் வந்தது, அதுவும் ஒரு காரணம். ஸோ அதனால் தலைவரே என்னை ஜெயிச்சோன்னே கேட்டார், நான் தொகுதிக்கே வரலையே நீ எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டார். இல்லை பெரிய விஷயம் தான் சார் அது, அதாவது உங்கள் தொகுதிக்கும் வரல, மற்ற தொகுதிக்கும் வரல, மற்ற எல்லாத்துலையும் தோல்வி, நீங்கள் மட்டும் ஜெயிச்சிங்கன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் திருநாவுக்கரசருக்கு ஒரு 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 பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்திருக்கு. இப்படி சொல்ல முடியும், ஏன்னா நான் வந்து அப்போ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் ஒன்றும் எங்கள் அப்பா ஒன்றும் எம்எல்ஏ எம்பியும் கிடையாது. எங்கள் அப்பாவை பஞ்சாயத்து தலைவர் அந்த பகுதியில் தெரியும், உறவினர் மத்தியில் அந்த கிராமங்கள் ஏரியாவில் தெரியும். நான் சொன்ன மாதிரி மாமனார் அப்போ கல்யாணம் ஆகலை இருந்தாலும் உறவினர்கிற முறையில் அவருக்கு சொந்தக்காரங்கிறது இல்லாங்கன்னு தெரியும். பட் அவர் 3-4 நின்று தோத்தர் இதெல்லாம் தெரியும். நீங்கள் மக்களோட நெருங்கி இருப்பீங்களா? நான் வந்து என்னுடைய நடவடிக்கைகள் நான் வந்து க்ளோஸாக நான் வந்து இளைஞராக இருந்ததுனால வேகமாக நான் போனது ஜனங்கள் வந்து அதில் இம்ப்ரெஸ்டுன்னு வச்சுங்களேன். அது ஒன்று தலைவர் எம்ஜிஆருடைய பேர் பாப்புலாரிட்டி எல்லா இடத்துலையும் அது ஜெயித்தார். பட் நான் அதை தான் சொன்னேன், உங்கள் பேர் தான் சொல்லி ஜெயித்தேன்னு சொன்னேன். அவர் என்ன திருப்பி கேட்டார், எல்லா இடத்துலையும் என் பேர் தான் சொன்னாங்க, எல்லாத்தையும் ஜெயிக்கலையே, 100-110 தோற்று போயிட்டவன், 126 தானே ஜெயித்தோம். அது உன் ஜில்லாவில் வந்து எல்லாமே தோற்று போச்சு, நாளும் நீ மட்டும் ஒரு ஆள் தானே ஜெயிச்சா அப்படின்னா ஏதாவது விசேஷ காரணம் இருக்கணும்ல அப்படின்னு கேட்டார். சொன்னேன், இந்த மாதிரி இல்லை, ஒன்றும் காங்கிரஸ் அங்கே நிற்கலை, காங்கிரஸ் ஓட்டும் எனக்கு கொஞ்சம் வந்தது, 10,000 ஓட்டு ஜெயித்தேன். ஸோ எப்படியோ அந்த வெற்றி வாய்ப்பு, அது ஒரு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது கிடச்சது. அது கிடச்ச பிறகு தலைவர் வந்து, இப்போ நான் கல்யாணம் ஆகலை எனக்கு, 77 தான் எம்எல்ஏ ஆனால், 78 தான் எம்ஜிஆர் தலைமையில் கல்யாணம் நடந்தது.
ஸோ அதனால் இளைஞராக இருந்த காரணத்தினாலையும் இப்போ எப்படி மந்திரி சபையின் அமைக்கிற போது மாவட்டம் மாவட்டத்தில் மந்திரி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏற்கனவே ஆர்மி மந்திரி ஆகிட்டார். ஆமாம். இப்போ கம்யூனிட்டின்னு பார்த்தா இப்போ முக்குளத்தூர்னு பார்த்தா முக்குளத்தூரில் ரெண்டு மூணு மந்திரி காளிமுத்து அது நிறைய பேர் அதில் இந்த பக்கம் எஸ்டிஎஸ்என் அந்த மாதிரி நிறைய பேர் மந்திரிகள் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ இன்னொரு மந்திரியும் போட முடியாது. ஸோ நான் எடுக்கிறதுலே ரொம்ப இளைஞர்னான், ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ. ஸோ அதனால ஆனால் எனக்கு எதாவது பண்ணணும்னு ஒரு விருப்பம். அது அந்த என்ன எதுக்காக எம்ஜிஆருக்கு ஏற்பட்டிருக்கும், நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்கிறத நாமளும் போகாமலே ஜெயிச்சு வந்திருக்கான். சின்ன பையனாக இருக்கான் அவர் தலைவர் தலைவர் கூட்டத்தில் வந்து இன்னொன்று வந்து எம்எல்ஏஸ் மீட்டிங் நடந்தது. எம்எல்ஏஸ் மீட்டிங் ஃபஸ்ட் மீட்டிங்கில் வந்து சுதர்ஷன் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் ஃபஸ்ட் எம்எல்ஏஸ் கூட்டம் நடக்குது பதவி ஏற்கிறதுக்கு முன்னால். அதில் மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ பேச சொன்னாங்க. இப்போ புதுக்கோட்டைக்கு நான் ஒரே மணி நேரம் மாவட்டம், நான் ஒரு ஆள் தானே மாவட்டத்துக்கு எம்எல்ஏ. ஸோ நான் பேசினேன். அப்போ எதுக்காக தலைவருக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இவற்றிலிருந்து என்ன ஜனங்கள் எதிர்பார்க்குறாங்க, அமைய போகிற கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும், ஸோ ஊழல் இல்லாமல் ஒரு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்தால் பண்ணுவீங்கங்க மாதிரி உங்கள் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இது மாதிரி அப்போது ஞாபகம் இருக்க சிலதை சொல்கிறேன். அப்போ என்ன பேசுனேன்னு தெரியாது. நான் ஒன்றும் பெரிய பேச்சாளரும் கிடையாது, பெரிய அனுபவமான எம்எல்ஏயும் கிடையாது, ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ தானே. அதனால் பேச சொன்னார். அவருக்கு முன்னால் பேசும்போது ஒரு பயம் இருக்கும், ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம், தயக்கம் இருக்கும். இன்ஃபேக்ட் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக அவருக்கு முன்னால் பேசுனது அப்போ தான் பேசுகிறேன். ஏன்னா தேர்தல் நேரத்தையும் வரல, அங்கேயும் பேச முடியல. அதுக்கு முன்னால் அவருடைய ப்ரெசன்ஸில் நான் பேசுனது கிடையாது. அதனால் ஃபஸ்ட் டைம் அவருக்கு முன்னால் பேசுகிறேங்கிறது அந்த பதஷ்டம்லாம் இருந்தது. ஸோ அதுலேயே நான் சொன்ன கருத்துக்கள் அவர் ஒரு நோட்டை வச்சுட்டு குறிச்சிட்டே இருந்தார். எல்லாரும் பேச பேச எங்கேயும் குறிச்சிட்டே இருந்தார். எல்லாரும் பேச 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 குறிச்சிட்டே இருந்தார். அப்போ நான் பேசும்போது இப்படி ரெண்டு கூட பார்த்தாரு, குறிச்சாரு, இப்படி ஐ வாஸ் இம்ப்ரெஸ்டு. ஏதோ நான் சொன்ன கருத்துக்கள்லாம் ஈர்த்திருக்கிறீங்க. ஆமாம். அது எப்படி தெரிஞ்சதுன்னா, அது முடிச்சுட்டு திருப்பி சாப்பிட போகிறோம். மத்தியானம் கேப்பில் போகும்போது அவர் வந்து அப்போ மதுரை முத்தனை இருந்தார். ஸோ அவர் தலைவரோட பேசிட்டு வந்தார். சாப்பிட போகும்போது பக்கத்தில் பேசிட்டு வர்றாங்க. சாப்பிட்டு அங்கங்கே உட்காரும்போது அவர் அந்த சீட்டில் அவருக்கு எனக்கு அவருக்கு பக்கத்தில் முத்தனன் பக்கத்தில் நான் உட்கார வாய்ப்பு கிடைச்சது. ஏ நல்லா அவர் சொன்னார், நல்லா பேசினாப்பா. என்ன சொல்கிறாரு, தலைவர் நல்லா கோந்து கவனித்தார், நல்லா இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு, உனக்கு ஏதோ பண்ணுவார் அப்படின்னு முத முத என்று சொன்னது அவர் தான். உனக்கு ஏதோ பண்ணுவார் அவர் சொல்லலை. அவர் சொல்லி சொல்ல சொல்ல அவராக சொன்னார். நீ அவர் அவர் நான் பேசும்போது அவர் இருந்த இம்ப்ரெஷன் குறிச்சிக்கிட்டது பார்த்தது, வரும்போது இந்த பையன் நல்லா என்ன சொன்னார்னு தெரியாது. நல்லா அவர் சொன்னது உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்குப்பா, ஏதாவது ஏதாவது பண்ணுவார் உனக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் என்னை கூப்பிட்டு துணை சபை வேணார்னு சொன்னார். எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வக்கீல் படிக்கும்போது சட்டசபை பார்த்துருக்கேன். ஆனால் கலைஞர் ஒரு அனுபவம் உள்ள ஒரு தலைவர், அவர் எதிர்கட்சி தலைவர், அந்த மாதிரி சூழ்நிலையில் சட்டசபை மேலே அந்த மூணாவது என்ன ஸ்பீக்கர் நடத்துறது எனக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் இருந்தது. ஓகே. அப்போ கொஞ்சம் வாரியங்கள்லாம் உண்டு. அப்போ ஏதாவது மந்திரி இல்லைன்னு மந்திரி கம்யூனலாக ஜில்லா வைஸாக வேற ஆள் இருக்கிறதுனால ஏதாவது வாரிய தலைவர்கள் கிடைச்சா கூட போதும். சபையை நடத்துறது எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம்லேயே போய் கஷ்டமாக இருக்குமே அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால் நான் வந்து என்ன துணை சபையனாகிறேன். இன்னொரு பக்கம் மந்திரி இருந்தால் நல்லது தானே, அந்த ஆசையும் இருந்தது. இன்னொரு பக்கம் அது கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் போச்சுன்னா அதாவது வாரியங்கிறையும் கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். ஸோ சபாநாயகர் பொறுப்பு கொடுத்தாரு. அது 2.5 வருஷம் அப்புறம் கவர்மெண்ட்டு கலைக்கப்பட்டு 80 எலெக்ஷன் வந்துருச்சு. 80 எலெக்ஷனில் தலைவர் வந்து சுற்றுப்பயணம் வந்தார். ஸோ அதுலேயும் நான் நல்ல ஓட்டு ஏறக்குறைய 30,000 ஓட்டு 26,000-30,000 ஓட்டு என்ன வித்தியாசத்தில் ஜெயித்தேன். ஸோ பட் அவர் தலைவர் அங்கே வரும்போது இப்போ நாங்கள் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ பேர் வேண்டாம் இருந்தவரை நான் வந்து வேறு கட்சியிலேருந்து சேர்த்தேன். ஓகே. அவர் வந்து என்னை ஏற்று இண்டிபெண்டாக போட்டார். நீங்கள் சேர்த்தவரே? நான் சேர்த்தவரே. அப்போ அதிமுகவில் எப்பவுமே 2-3 கோஷிகள் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கோஷி அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க மறைமுகமாக. அதன் அடிப்படையில் அங்கேயும் சில ஆட்கள் கட்சியில் இருந்த முக்கிய சில இறங்கி அவருக்காக வேலை பார்த்தாங்க. அவர் ஜெயிச்சா மந்திரி ஆடுவாருங்கிற மாதிரி எம்எல்ஏ ஆவார், எம்எல்ஏ அவர் தான் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிரச்சாரம் நடந்தது. பட் அதை பற்றி நான் கவலைப்படல. நம்ம நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் தலைவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா அந்த எலெக்ஷன் 80 டஃப் எலெக்ஷன். அது திமுகவும் காங்கிரஸும் அப்போ வந்து கூட்டணி ஸ்ட்ராங் அலையன்ஸ். என்ன ஆட்சியை கலைச்சிட்டு பார்லிமெண்ட்டில் அந்த அலையன்ஸ் நிறையா ஜெயிச்சதுனால 80 கலைச்சிட்டு எலெக்ஷன் நடக்குது. ஸோ முஸ்லீம் லீக் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ். அது தலைவரே யோசிச்சார் வர முடியுமா வர முடியாதாங்கிற பயம் அவருக்கே இருந்தது. ஏன்னா அதில் முடிச்சுட்டு வரும்போது அங்கே புதுக்கோட்டை தங்கினார். தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பும்போது என்ன சொன்னார், ஏன் ரொம்ப கருத்து போயிருக்கேன் அப்படின்னு கேட்டார். நான் என்ன இல்லைன்னா, நான் ஏற்கனவே கருப்பு தான், ரொம்ப ஜப்பு கிடையாது, இருந்தாலும் ரொம்ப என்ன கருத்து இருக்கீங்க என்னன்னு கேட்டார். நான் சொன்னால் எல்லாம் ரொம்ப சித்திரியாக இருக்கேன்னு ராத்திரி பாலா அப்படின்னு. அப்போல்லாம் டைம் கிடையாது, விடிய விடிய போகலாம். இப்போ மாதிரி இல்லை. அப்போ சொன்னார், எதுக்கு அழிஞ்சிட்டு கிடக்குற அப்படின்னு. நாம் ஜெயிச்சா வந்து நீ மந்திரி,
தோத்தாலும் ஜெயித்தாலும் நீ மந்திரி. கவர்மெண்ட் ஃபார்மில் நானே சிஎம் வலையில் நீ எம்எல்ஏ ஆகி மட்டும் என்ன செய்ய போகிறேன். அதனால் மீசம் நாலு நாள் மூணு நாளில் ரொம்ப போட்டு உடலை வருத்திக்கிட்டு ஒன்றும் கஷ்டப்பட வேணாம் பாரு, ஜாலியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். ரொம்ப ஃப்ரீயாக இது பண்ணு. ஆ, கிளம்பிட்டு காலையில் கிளம்புற போகுது, ரோஸ்லேண்ட்லேருந்து கிளம்புற போகுது. பட் அதுக்கு முந்தைய நைட்டில் மூணு நாள் அறநாயில் வந்து கூட்டம் முடிக்கிற போது அந்த கூட்டத்திலே அவர் பேசிட்டார். மாதிரி என் தம்பி இதுனா அவர் வந்து ஸ்டேட்டஸ் வைக்க நிறுத்தினேன், வெற்றி பெற்றார், துணைசுவரன் ஆக்கினேன், சிறப்பாக பணியாற்றினார் போனான்னு சொல்லிட்டு எழுத்திருக்கிறவங்களும் எச்சரிக்கிறேன். இது வந்து சத்திரம் இல்லை, யார் வேணாலும் வர ஜெயிக்க வர திருப்பி வர்றதுக்கு யாரையும் சேர்க்க மாட்டேன். திருந்தி கட்சியில் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க திருந்தி திருநாவுக்கரசுக்கு வேலை பாருங்க, ஒரு தொகுதி மக்களுக்கு ஒரு வாக்குறுதி தர்றேன் அப்படி. தமிழ்நாட்டில் இறங்க மட்டும் தான் பேசினார். என்ன சொன்னார்னா, திருநாவுக்கரசு இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் நான் அமைச்சரவை அமைத்தால் அப்படிதான், அமைச்சரவை அமைத்தால் இந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பார் அப்படின்னு பேசினார். சரி, அது போதுமே. அடுத்த நாள் பேப்பரில் வந்துச்சு, அதை டேப் பண்ணி ஊர் ஊராக கொண்டு போய் நான் அமைச்சரவை அமைத்தால் மந்திரியாக இருப்பார், மந்திரியாக இருப்பார்னா மக்கள் ஓட்டு தள்ளாடி போடுவாள்ல. ஸோ அதை பிரச்சாரம் பண்ணாமலே அது ஒரு எல்லா எல்லா ஊர்லேயும் அதை போய் நம்ம நான் தோல்வி அடைந்தாலும் நான் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றால் திருநாவுக்கரசு தோல்வி அடைந்தாலும் என்னுடைய அமைச்சர் அமைச்சராக இருப்பார்னு அதை காட்டில் என்ன வேணும் தொகுதியில். அது ஒரு மிகப்பெரிய ஸோ மந்திரியாக போகிறார் மந்திரியாக போகிறாங்கிறது அந்த எதிர்பார்ப்புலேயே நிறையா ஓட்டு விழுந்தது. இப்படி போச்சு. அப்புறம் 80 84 அந்த விஷயத்தை புரிஞ்ச முடியும் சார். இன்னொரு டவுட் எனக்கு என்னன்னா, நீங்கள் வந்து அவங்க எம்ஜிஆரோடும் பயணித்தவர், அம்மையா ஜெயலலிதாவோடும் பயணித்தவர், ஆனால் நீங்கள் துணை சபாநாயகராக இருந்தபோது நீங்கள் எம்எல்ஏவா இல்லாமல் சொல்லுங்கள், எம்ஜிஆர் அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவர் ரொம்ப ஒரு கட் அண்ட் ரைட்டாக ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாரா? இல்லைனா இப்போ அம்மையா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்க்கும்போது எல்லா 310 விதியின் கீழ் தான் இருக்கும், யாருமே பேச மாட்டாங்க, அவங்க மட்டும்தான் முன்னிலை வகித்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் இருந்தாரா? இல்லை இல்லை. சரி, அது மாதிரி எல்லாம் வந்து தலைவர் வந்து முதலமைச்சராக வந்து நல்லா பேசுகிற காலத்துலேயும் சரி, பேச சிரமப்பட்ட அந்த 1 or 2 இயர்ஸில் லேட்டர் பீரியட்லேயும் சரி, எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் விதிகளை பயன்படுத்தி அவருடைய விஷயம் சம்மந்தப்பட்டதை அவருடைய டிமாண்டில் பேசும்போது, இப்போ போலீஸ் அமைச்சர் உள்துறை அமைச்சருங்கிற முறையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும்னா சொல்லுவார். அதில் ஏதாவது புது அறிவிப்புகள் இருக்குது, கட்டடம் இருக்குது, ஏதாவது சலுகைகள் அறிவிக்கிறாரு சொல்லுவார். அதுக்கு பின்னாடி இப்போ ஜெயலலிதாலாம் பண்ண மாதிரி எல்லா அமைச்சர்களுக்கும் அவங்களுடைய இலாக்காக்களில் இருக்கிற முக்கியமான அறிவிப்புகளோ, 1 கோடி கட்டணம் கட்டுறோம், 10 கோடிக்கு ரோடு போடுறேன்லாம் வந்து மந்திரிகள் வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவங்களுடைய டிமாண்டில் சப்ஜெக்டில் அந்த இலாக்காவில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் வந்து முதலமைச்சர் தொகுத்து ஸ்பெஷல் விதிகளை பயன்படுத்தி பேசுகிற பழக்கமே கிடையாது. எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்தந்த மந்திரி அந்தந்த அங்கே நடக்கிற வாரத்துக்கு பதில் சொல்லணும், அவர் அறிவிப்பாளர் அங்கே என்னென்ன அறிவிக்கணுமோ அதை அறிவிக்கணும். இப்போ நான் தொழிலமைச்சராக இருந்தேன், சிப்காட் காம்ப்ளெக்ஸ் போடுறோம், சிமெண்ட் ஃபேக்ட்ரி போடுறோம், லைசன்ஸ் இங்கே சிமெண்ட் ஃபேக்ட்ரி வருது, இங்கே வந்து சுகர் மில் வருது, சர்க்கரை ஆலை வருது, இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு 5-6 இடத்துல ஆரம்பித்தோம் காம்ப்ளெக்ஸ். அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் அறிவிப்புகளாக இருந்தால் கூட அது நான் தான் முன்னே தவிர என் சார்பில் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஸோ அது அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஜென்ரலாக அவருடைய இயல்பு என்னென்னா, அவர் ரொம்ப சென்சிட்டிவ் இன் த சென்ஸ் என்னென்னா, அவர் ரொம்ப இமேஜ் ஓரியன்ட் அவர். ஓகே. அவர் இமேஜ் ஆகக்கூடாது. அவருடைய புகழ் பெருமை, அவருடைய சிறப்புகள், அது மக்களிடத்தில் வந்து அவருக்கு ஒரு அபரிமிதமான ஒரு இன்னும் சொல்ல போனால் கிராமங்களில் பெண்கள் மத்தியில் ஒரு தெய்வத்துக்கு நிகராக அவர் மக்கள் மதித்தாங்க. ஸோ அவர் எப்போவுமே என்னென்னா, அதுக்கு எதுவும் வந்து அந்த இமேஜ் டேமேஜ் ஆகிடக்கூடாது, யாருடைய நடவடிக்கையும் எந்த மந்திரிகளுடைய அவரை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப உஷாராக இருப்பார். ஸோ பர்சனலாக டேஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், மற்றபடி அவர் நடந்துக்கிற விதங்களாக இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட அவர் எதிர்பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து சாதாரணமாக ஒரு நடிகராக வந்தோம், அவங்க வந்து மக்கள் வந்து இவ்வளோ பெரிய மகத்தான வெற்றியை கொடுத்து நம்மளை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட அவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையை எப்படி காப்பாற்றுறது? ஓகே. ஸோ அவர் சாகிற போதும் இதே புகழோட சாகணும், எம்ஜிஆர் தப்புன்ட்டார்னு வரக்கூடாது, ஏமாத்திட்டார்னு வரக்கூடாது, வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொன்னார் செய்யலைன்னு வரக்கூடாது. ஸோ அதனால் மக்களோட அந்த மேலே வச்சுருக்க அன்பு மரியாதை எதிர்பார்ப்புக்கு எந்த பங்கமும் வந்துடாமல் இருக்கணுங்கிறதுல அவர் இருப்பார். அதாவது செய்யணும், ஏதாவது மக்களுக்கு
செய்யணுங்கிற, ஏன்னா அவர் சம்பாதிக்கிற காலத்திலேயே சொந்த பணத்தையே ஒருத்தவங்க கொடுத்தவர், செலவு பண்ணவர். அதனால இப்போ அரசாங்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அதை செய்யணுங்கிற அந்த ஒரு வேகம் எப்பவுமே அவருக்கு, அது தலைமைத்துவமாக இருந்து எல்லாரோடையும் ஒருங்கிணைச்சு அந்த மாதிரி கொண்டு போவாரா, சொல்கிற செய்ப்பா இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம்லாம் வரும். அந்த மாதிரி எந்த வாக்குவாதமும் அவற்றை யாரும் மந்திரிகள் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவருடைய அவர் மேலே இந்த மரியாதையினால யாரும் அவற்றை போய் நம்ம பெருசாக ஆர்கியூ பண்ண மாட்டோம். பட் அதை அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு யாரையும் அவர் வந்து சாதாரணமாக டீல் பண்ண மாட்டார். அவர் உரிய மரியாதை கொடுக்குறாரு. சாதாரணமாக இப்போ எனக்கு 27-30 வயசில் நான் மந்திரியாக இருந்தேன். நான் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்கணும் என்ன தலையெடுத்தா, அவருக்கு இருக்க செல்வாக்குக்கும் புகழுக்கும் பேருக்கும் என்ன மாதிரி நான் இருந்தேங்க. இப்போ விஜயசாரதியெலாம் 27-28 வயசில் மந்திரி அவரும் வந்தார். இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், அப்புறம் அண்ணன் பண்டுட்டியார் மாதிரி, ஜேஸ் மாதிரி, ஆர்மி மாதிரி, கேகே மாதிரி, இந்த மாதிரி மூத்த நாவலர் மாதிரி மூத்த தலைவர்களும் இருந்தாங்க, இளைஞர்களும் இளைஞர்களும் இருந்தாங்க. இப்போ நான் குழந்தைவேலு இந்த மாதிரி ராஜா முகமது இந்த மாதிரிலாம் இருந்தோம் இல்லையா, கேகேஎஸ் சார் இப்போ காலத்தில் கேகேஎஸ் சார் இருந்தார், இந்த மாதிரிலாம். ஸோ இவங்கெல்லாம் அப்போ வந்து இளைஞர்கள் தானே, அவங்களோட கம்பேர் பண்ணேன். ஸோ எல்லாரையும் ஒரே அவங்க உள்ளுக்கு உள்ள மரியாதையும் நடத்துவாரே தவிர யாரையும் சாதாரணமாக வாபோன்னு கூட யாரையும் பேச மாட்டார். இப்போ எங்களையெல்லாம் வந்து வாபோன்னு சொல்லலாம் இல்லையா, வாங்க போகணும்னு சொல்லுவார் தவிர வாபோன்லாம் பேச மாட்டார். அதுவும் பர்டிகுலராக ஒரு ப்ரெஸ் இருக்கும்போதோ கேபினெட் மீட்டிங்லேயோ சமக்கூட்டங்கள்லையோ வாடான்னு கூட சொல்லலாம். அவர் நாங்கள் கோஷிக்கல போகிறது இல்லையா, உரிமையில் பேசலாம் பேசலாம்ல. இன்னும் வாடான்னு சொன்னால் சந்தோஷம் தான் பட்டிருப்போம், வாபோன்னா இன்னமும் ஒரு க்ளோஸாக இருக்காருன்னு சந்தோஷம் தான் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா. அதை கூட செய்ய மாட்டார். செய்ய மாட்டார் அவர். எல்லாரையும் அந்த யார் போனாலும் எந்திரிச்சு நிற்பார். யாரும் என்ன அதெல்லாம் பெரியார் தான் செய்வாரும்பாங்க. ஸோ உள்ளாலேயே கலைஞர் கூட அப்படி தான் பண்ணுவார். யாரும் போனால் உட்காந்துக்கிட்டு வயசில் குறைச்சவங்களாக இருந்தால் கூட எழுந்திரிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு தான் உட்கார் உட்காருங்கன்னு சொல்லிட்டு தான் உட்காரும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி உயர்ந்த பண்புகள் அவர்கிட்ட இருந்தது. சாப்பிட்டீங்களான்னு வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிட வைக்கிறது, சாப்பிட்டப்பறம் தான் பேசுவார். இல்லைன்னா அட்லீஸ்ட் மோராவது டீ காஃபி கொடுக்க மாட்டாங்க வீட்டில். அட்லீஸ்ட் போனவுடனே எல்லாருக்கும் மோர் கொடுத்துட்டு அது மோர் குடிச்சிட்டு தான் பேசுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவணும் நல்லது செய்யணுங்கிற அந்த ஒரு அது பொதுவாக இந்த மாதிரி. ஸோ நேரத்தில் காரில் எல்லாம் போகும்போதெல்லாம் மக்கள் வந்து சில பேர் வந்து பார்க்க ஓடியாருவாங்க போவாங்க அந்த மாதிரிலாம் நினைக்கணும் சொல்லியிருக்கேன். அப்புறம் ரயில்வே கேட்டோட வண்டி நினச்சி அப்போ பக்கத்தில் வயல்லேருந்து வேலை பார்க்கலாம் ஓடியாருவாங்கல்ல, ஓடியாந்து பார்த்தா இப்போ பயிரில் பணம்லாம் வச்சுருப்பார். 100-200 அப்படி எடுத்து அவங்க வண்டி 3000 எடுத்து கொடுக்க போவார். சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வேணாம் 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 அவங்கள பார்த்ததே போதும், சில பேர் தொட்டுவாங்க தொட்டு உங்களை தொட்டதே போதும் அப்படின்னு போதும். ஆ உங்களை தொட்டதே போதும், சில பேர் உங்களை பார்த்ததே போதும்னு, நீங்கள் மகாராஜா அது நல்லா இருந்தால் போதும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவன் போகும்போது அவங்க போனவொடனே அப்படி யோசிச்சிட்டே வருவார். கொஞ்சம் யாரும் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே என் மேலே, நான் எப்படி இதை காப்பாற்றிக்க போகிறேன்னு தெரில, அதை நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படின்பாரு. அது நினச்சி அச்சப்படுறேன், இதை எப்படி காப்பாற்றுறது அப்படி எனக்கு பயமாக இருக்குது, நினச்சாலே பயமாக இருக்குது, சார் வரைக்கும் இதை காப்பாற்றிக்க முடியுமான்னு அப்படிலாம் சொல்லுவார். ஸோ எது சொல்லுன்னா அது மாதிரி அவர் இயல்பு. அவர் வெளியே வந்து சினிமாவில் அவர் அவருக்கு இருந்த இமேஜு, அதே மாதிரி அரசியல் தலைவராகவும் சரி முதலமைச்சராகவும் சரி மக்கள் நலனில் வந்து அக்கறை உள்ள ஒரு நல்ல இதயம் படைத்த ஒரு மனிதர், ஒரு நல்ல தலைமை அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அப்போ உங்களை வந்து அவர் அமைச்சராகவும் ஆக்கினார், நீங்கள் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தீங்க அப்படின்னும் போது உங்களை குறித்து ஒரு சில விஷயங்கள், நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கும்போது பல துறைகளில் தொழில்துறையாக கூட பல விஷயங்கள் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் நினைவில் இருக்குதா, அந்த திட்டங்கள் இன்னைக்கு அந்த துறைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா? சரி, ஃப்ரீ ஃப்ரீடம் கொடுத்தார். இப்போ நான் தொழிலமைச்சர்னு வச்சுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலமைச்சர்னா தொழிலமைச்சராக இருக்கும்போது முந்தி வந்து வெங்கட்ராமன் தொழிலமைச்சர் அவர் தான் பெருசாக சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அவர் இருக்கிற காலத்தில் வந்து அதுக்கப்புறம் மாதவன் இருந்தார். அவர் காலத்தில் வந்து ஓசூரில் ஒரு பெரிய தொழிற்பேட்டை, கிண்டியில் ஒரு தொழிற்பேட்டை, இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தொழிற்பேட்டை வந்தது. இப்போ நான் தொழிலமைச்சராக இருக்கிற போது பத்மநாபன் பின்னாடி கவர்னராலாம் வந்தார். அவர் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியாலாம் இருந்தார். ஓகே. ஸோ அது மாதிரி நல்லா ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா, நான் வந்து கடலூர், புதுக்கோட்டை, மானாமதுரை, தூத்துக்குடி, இது மாதிரி எக்ஸ்பேன்ஷன், செகண்ட் புரகாமின் ஓசூர், கிண்டி, இது மாதிரி 6-7 இடத்துல 500 ஏக்கர் 1000 ஏக்கர் நிலங்கள் எடுத்து தனித்தனி தொழிற்பேட்டைகள், தனித்தனி அது கெமிக்கல், கடலூர்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, அது மாதிரி தனித்தனியாக அந்த ஏரியாக்களை தொழிற்பேட்டைகளை வந்து அலாட் பண்ணி நிறையா பண்ணோம். அப்போ அதெல்லாம் ஃப்ரீயாக சந்தோஷப்படுவார். அது மாதிரி அறிவிச்சுட்டு அறிவிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, அறிவிச்சுட்டு அவர் கேட்காம கூட அறிவிச்சிருக்கேன் பல விஷயங்கள். அது மாதிரி நிறைய இடத்துல சுகர் மில் ஆரம்பித்தோம், நிறைய இடத்துல வந்து சர்க்கரை ஆலைகள், பஞ்சாலைகள் ஆரம்பித்தோம். இப்போ என்னுடைய நான் எம்எல்ஏ இருந்தாலும் என் தொகுதியிலே ஒரு பஞ்சாலை போட்டேன், புதுக்கோட்டையிலே ஒரு சர்க்கரை ஆலை கூட்டுறவு துறையில் கொண்டு வந்தோம், தனியார் துறையில் ஒரு சர்க்கரை ஆலை போட்டு கொண்டு வந்தோம். இப்போ அதெல்லாம் சிக்காயி மூடிட்டாங்க,
இந்த சிறுகடையில் இந்த நேரத்தில். ஆமாம், அதான் நீங்கள் வளர்ச்சி கேட்டீங்க இல்லையா, வளர்ச்சி நல்ல வேலை அந்த டெக்ஸ்டைல் மில்லு கொஞ்சம் ஓடிட்டுருக்கு. ஆமாம், அதுலேயும் இருந்தீங்க. ஆமாம், டெக்ஸ்டைல் மில்லு அது போட்டோம் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி அந்த இலாக்காக்களில் பவர்லூம் காம்ப்ளெக்ஸஸ் இந்த மாதிரி ஹேண்ட்லூம்ஸ் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள், நிறைய கார்பரேஷன்ஸ் புதுசாக ஆரம்பித்தேன். தமிழ்நாடு எலக்ட்ரானிக் கார்பரேஷன்னு இந்த வாட்ச் அது எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் இருக்கும்போது தான் ஆரம்பித்தோம். தமிழ்நாடு மேக்கனைசேட் கார்பரேஷன் ஒரு பெரிய கார்பரேஷனே ஆரம்பித்தோம் தனியாக, மினரல் அண்ட் மேக்னைசேட் கார்பரேஷன்னு, இந்த எல்காட்டன் இந்த எலக்ட்ரானிக் கார்பரேஷன் இதெல்லாம் பேரில் போட்டு ஒரு வாட்ச், முதல் வாட்ச் நான் தலைவர் கட்டி விடுவேன், அதில் தயாரித்த வாட்ச் அவருக்கு கட்டி விட்டேன். ஆமாம், ஸோ அது மாதிரிலாம் நிறையா தனித்தனி அமைப்புகள் நிறையா ஆரம்பித்து எல்லாம் பண்ணோம். ஸோ இதுக்கெல்லாம் முழு நான் இப்போ எந்த இலாக்காவில் சொல்கிறேன் அந்த சுதந்திரம் கொடுப்பாரு. ஒவ்வொரு இலாக்கிலும் இப்போ அரங்கநாயன மந்திரியாக இருக்கும்போது இந்த ப்ளஸ் டூ சிஸ்டம்லாம் அப்போ தான் வந்தது. இந்த மாணவர்கள் வந்து எஸ்எல்சி முடிச்சுட்டு பியூசிக்கு எங்காவது 100 கிலோமீட்டர் தாண்டி போய் காலேஜில் படிக்கணும், எல்லோரும் போக முடியாது. அதனால் பியூசி படிக்க முடியாது, படித்தா தான் டிகிரிக்கு போக முடியும். ஸோ அதனால் எஸ்எஸ்எல்சியோடவே மாணவர்கள் கிராமங்களில் நின்று போயிடும். பியூசிங்கிறது காலேஜில் போய் தானே படிக்கணும். ஸோ இங்கே அதை இப்போ 11th வந்து 12th ஆக்கி ப்ளஸ் டூன்னு ஆக்கி, ப்ளஸ் டூ கிராமத்துலேயே படிக்கலாம், ஊர்லேயே பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அங்கே படித்தோன்னே நேராக காலேஜுக்கு போகலாம், டாக்டராக போகலாம், இன்ஜினியராக போகலாம், டிகிரி படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து மாணவர்களுடைய நலன்கருதி கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் அது நாடு முழுவதும் பின்னாடி வந்துச்சு. ஸோ இதெல்லாம் அந்த அந்த அந்தந்த துறைகளில் யாரால் என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கு பிறகு முழு சுதந்திரமும் ஃப்ரீடமும் கொடுத்தாரு. தப்பு பண்ணால் கூப்பிட்டு கண்டிப்பார், அது ஒரு விஷயம். ஸோ அப்படி இருந்தது. ஸோ கம்மிங் பேக், நம்ம வந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இது அதுக்கு பிறகு மந்திரி ஆகினார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இறக்குற வரைக்கும் மந்திரி சேவையில் இருந்தேன். இடையில் என்ன நீக்கணும்லாம் கூட பிரச்சனை வந்தது. நான் வந்து தலைவர் அமெரிக்காவில் இருக்கிற போது நான் ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணேங்கிறதுனால ஜெயலலிதாவை பிடிக்காமல் இருந்த மூத்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து உங்களை நீக்கணும், என்னால் தான் எல்லா பிரச்சனையும், ஜெயலலிதாவை ஒரு டூர் வரணுன்னார், ஜெயலலிதாவுக்கு மீட்டிங் கூப்பிட்றதுக்கு ஜானகமாகவே அங்கே இருந்து அமெரிக்காவிலேருந்து கோச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஜெயலலிதாவை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றதா இல்லை இவங்க. பாபுஷா வந்து பொதுச்செயலாக இருந்தார். இப்போ நான் சொன்னேன் ஜெயலலிதா பிரச்சாரத்தை கூப்பிடணும்னு. நான் அதுக்கு முந்தைய என்ன தலைவர் வந்து இளைஞரணி செயலாளராக போட்டிருந்தேன், கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர். அந்த கூட்டத்தை போட்டு ஜெயலலிதா பிரச்சாரத்தை கூப்பிடும், ஏன்னா தலைவர் பிரச்சாரம் இல்லை அமெரிக்காவில் இருக்கார். மற்ற தலைவர்கள் வந்து கலைஞருடைய கூட்டத்தை காம்படிட் பண்ண முடியாது. கலைஞர் தேர்தல் நேரத்தை கலைஞருக்கு கூட்ட 10,000 வந்துச்சுன்னா நாவலரோ பண்டுட்டியோ யார் போனாலும், எங்களை மாதிரி இளைஞர்கள் யார் போனால் 1,000 பேர் வரலாம், 1,000 பேர் வரலாம். பட் கலைஞர் கூட்டம் பெருசாக இருக்கும் இல்லையா, தேர்தல் நேரத்தில் திருவிழா மாதிரி அது ஒரு கூட்டம் தான் வருது வருது வருது, என்ன ஏடிஎம்கே டல் ஆகுதுன்னு வரும். ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணுறதுன்னா ஜெயலலிதா போனால் தான் முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஜானகி அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணி கோச்சிட்டாங்க, என்ன நீங்கள் அது இந்திரா காந்தி அம்மா செத்து போயிட்டாங்க, அவர் தலைவருக்கு உடம்பு சரியில்லை, இதே போதும், சிம்பதி வேவில் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஜெயலலிதா வந்தால் தான் பிரச்சாரம் வந்தால் தான் ஜெயலலிதா முரண்படுறாங்க. ஜானகி அவன் ஃபோனில் கூப்பிட்டு எனக்கு என்ன உங்களை பிள்ளை மாதிரி வச்சுருந்தோம், நீங்கள் ஏன் அந்த வேலைலாம் பண்ணுறீங்க, ஜெயலலிதா வந்தால் தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கோச்சிட்டாங்க. நான் இப்போ இருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டேன், அப்போ எனக்கு வயசு குறைச்சி தானே, அதனால் அந்த வயசில் நான் சொன்னாமா நீங்கள் தலைவரை பார்த்துட்டு பத்திரமா அவரை கொண்டாந்து சேருங்க. இல்லை இங்கே தான் சார் உங்கள் கேள்வி இருக்குது. இப்போது நாங்கள் இங்கே கட்சியை பார்த்துக்குறோம், ஜெயலலிதா வந்தால் தான் ஜெயிக்கலாம், நீங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தை பாருங்கள், அவரை மெயின் அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். கோமா ஃபோனை வச்சுட்டாங்க. உங்கள் கருத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க, சொன்னால் நல்ல ஒருத்த மட்டும் ஃபோனை வச்சுட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து திருப்பி சிஎம் சொல்லும்போது கூட ஜெயலலிதானை ஆதரிச்சதுனால அவங்க என்னை கூப்பிட்டாங்க, இருந்தாலும் நான் போக முடியல, நம்பி போக முடியல, ஏன்னா நான் மனசு தான் வந்துச்சு இடையிலேயே. ஸோ அதனால் இளைஞனை கொடுத்தாரு கடைசி வரைக்கும். அப்புறம் ஜெயலலிதா வந்தோன்னா ஜெயலலிதா தொடர்ச்சியாக ஆதரிச்சே வந்ததுனால, தலைவர் இருக்கும்போதே ஆதரிச்சதுனால, அப்புறம் ஜெயலலிதாவுக்காக தனியாக பத்திரிகையை ஒரு பொன் பண்ணம்னு, ஆனால் அண்ணா பத்திரிகையில் ஜெயலலிதா பற்றி அப்போது கட்டுரைகள்லாம் வரும், ஆனால் காலிபுத்து கட்டுரை வரும், இல்லைன்னா முசிபுத்தில் எழுதுவார், எத்தையாவது இந்த மாதிரி தாக்கி சில கட்டுரைகள் வந்துச்சு ஜெயலலிதா மேலே தாக்கி. ஆமாம், அது இந்த மாதிரி கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம், கட்சி பத்திரிகையிலே என்னை பற்றி மட்டமாக எழுதி வருது அலோவ் பண்ணுறாங்க, இது என்ன நமக்கு ஒரு பத்திரிக்கை வேணும் ஒன்றே ஆரம்பிங்க அப்படின்னா பொன்மனம்னு ஆரம்பிச்சிங்க. பொன்மனம்னா பொன்மனச்ச மல்லி எம்ஜிஆர் பேர் இல்லையா, பொன்மனம்னா உடனடியாக பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டெல்லி வரைக்கும் போயிட்டு வரணும். இந்த பொன்மனம்னு நான் சொன்னேன் அன்பரசன் மாவட்ட செயலாளர், அவர் ஒரு மந்த்லி பேப்பர் நடத்திக்கிருந்தார் பொன்மனம்னு. ஸோ அவரை வர சொல்லி மந்த்லியை வந்து டெய்லியாக மாற்றி அதுக்கு தனியாக ஒரு 8 பக்கம் மிஷினை போட்டு நம்பர் 1 வேலஸ் கார்டனில் போட்டு அங்கே வந்து பொன்மனம்னு ஆரம்பித்து, அதை ஜெயலலிதா, அப்போ ராஜாராம் இருந்தார், அண்ணன் சக்கரபாணி இருந்தார், அவர் பக்தவச்சலம் இருந்தார், அவருடைய இருந்தார், இவங்களெல்லாம் வச்சு ராஜாஜி காலில் ஒரு மீட்டிங் போட்டு பத்திரிகை ரிலீஸ் பண்ணேன் டிசம்பரில். தலைவர் அமெரிக்காவில் இருக்கும்போது எது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி
என்னென்ன அதனால தொடர்ச்சியாக அப்படியே ஜெயலலிதாவோடய போக வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே தான் சார் ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய 90s கிட்ஸாக இருக்கட்டும், அல்லது 80களுக்கு பிறகு 90களுக்கு பிறகான இளைஞர்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் ஒரு அயன் லேடி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா பல ஆட்சி முறைகள்லாம். ஆனால் அவர்கள் கட்சிக்குள்ளே சேர்ந்ததுலேருந்து, அவங்கள ஆதரவு கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு தெரியுமா உண்மையிலேயே அவங்க அயன் லேடியாக வந்துருவாங்கன்னு நினச்சிங்களா? அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? ஏன்னா உங்களுக்கு அப்பயே கணிச்சிட்டிங்களா நீங்கள் தலைவராக உருவெடுப்பாங்க அப்படின்னு?